ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வீ ட்ரேடர்ஸ்லேருந்து வெங்கடேசன். மே மந்த்து க்ரூட் ஆயில் இன்டர்டே ட்ரேடிங்கில் நம்மளுக்கு 688 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம் பாருங்கள். டெலிகிராம் சேனலில் ஃபுல்லாக மே மந்த் ஃபுல்லாக க்ரூட் ஆயில் லெவல்ஸ், அதாவது இது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் லெவல்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம். எப்படின்னா பை அபோவ் செல் பிலோ இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்து, இதுக்கு வந்து டார்கெட் மினிமம் 15 பாயிண்ட் டார்கெட்லேருந்து 50 பாயிண்ட்டு 15 to 50 பாயிண்ட் டார்கெட் வரைக்கும் கொடுத்துருந்தோம். அது மாதிரி ட்ரேட் பண்ண சொல்லி இது மாதிரி சொல்லியிருந்தோம். பேசிக் பை அபோவ் செல் பிலோ கொடுத்து, இது கிராஸ் பண்ணிச்சுன்னா பையின், இது கிராஸ் பண்ணிச்சுன்னா செல்லு, இது மாதிரி பண்ணிவிட்டு மினிமம் 15 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி டார்கெட் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தால் 688 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது ஃபுல்லாக ட்ரையல் பேசிஸ் மாதிரி மே மந்த் ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். இப்போ ஜூன் மந்த்லேருந்து க்ரூட் ஆயில் கால்ஸு ஒன்லி பெய்ட் மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, அது மாதிரி நம்ம இது வந்து கால்ஸ், நான் கொடுத்த கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்போவுமே நம்ம ஒரு ட்ரேட் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நம்மளுக்கே நல்ல ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். மறந்துருந்தாலும் திரும்பி நல்ல ஞாபகம் வரும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். கால் டைப் செல்லா பையான்றது, பை ப்ரைஸு, செல் ப்ரைஸு, ஸ்டாப் லாஸ், டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 3 வாட்டி கூட லெவல்ஸ் கிராஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த லெவல்ஸ் வந்து எப்போல்லாம் கிராஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ட்ரேட் என்ட்ரி ஆகணும். அது ஒரு நாளைக்கு வந்து 5 டைம்ஸ் கூட கிராஸ் ஆகும் பாருங்கள். 17th மே வந்து 5 டைம்ஸ் கிராஸ் ஆகிருக்கு. ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாட்டி தான் கிராஸ் ஆகிருக்கும். எப்போல்லாம் கிராஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுது. மார்னிங் 10லேருந்து நைட் 10 வரைக்கும் இந்த லெவல்ஸ் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். 10க்கு மேலே வந்து, அதாவது ஈவினிங் 10க்கு மேலே வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் அவ்வளோ இருக்காது. இன்றைக்காச்சும் ஒரு நாள் தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு கொஞ்சம் ரேராக மூவ் ஆகும். மற்றபடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தா நம்ம ஏப்ரல் மந்தில் ஒரு 118 பாயிண்ட் லாஸ் ஆகியிருந்தோம். இப்போ அதையும் சேர்த்து மே மந்தில் ஆல்மோஸ்ட் 688 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டோம். நம்ம டோட்டலாக நம்ம இந்த பெய்ட் சர்வீஸ் ஆரம்பித்து 3 மந்த்ஸ் ஆகுது. மார்ச்சில் வந்து 346 பாயிண்ட் ப்ராஃபிட், ஏப்ரலில் 118 பாயிண்ட் வந்து லாஸு, மே மந்தில் 688. இப்போ திரும்பி வந்து ஏப்ரல் லாஸ் ஆனது நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். திரும்பி ஜூன்லேருந்து இந்த கால்ஸு த்ரூ பெய்ட் மெம்பர்ஷிப்புக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பெய்ட் குரூப்ஸ் கால் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, பை அபோவ் 4012, இது வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், 4012 டார்கெட்டும் கொடுத்துருவோம். ஆனால் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த பப்ளிக் சேனலில் கொடுத்தபோது டார்கெட் கொடுக்கல, ஒன்லி பை தான் கொடுத்துருந்தோம். இப்போது பெய்ட் குரூப்பில் கொடுக்கும்போது பை அபோவ் வேல்யூ கொடுத்து டார்கெட் வந்து ஃப்ரம் 2 இந்த பாயிண்ட்டுக்குள்ளே. ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை அச்சீவ் ஆனோன்னு டார்கெட் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க் எடுக்கிறோன்றவங்க இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க வேல்யூஸ் ஒரு 50% அந்த மாதிரி வேல்யூ ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். சேம் இதில் வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிட் பண்ணுறதுனா, பை என்ட்ரி ஆகிடுச்சுன்னா செல் பிலோன்னு கொடுத்துருக்கோம், இதுதான் வந்து ஸ்டாப் லாஸு. செல் என்ட்ரி பண்ணிட்டோன்னா பை அபோன்னு கொடுத்துருக்குள்ள, இதெல்லாம் இதுதான் ஸ்டாப் லாஸு. ஆனால் இது வந்து அப்படியே இந்த டைரெக்டாக இந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக கொடுத்துட முடியாது. அதே மாதிரி ட்ரேட் என்ட்ரி ஆகும்போது பை அபோவ் 4012 சொல்கிறோம், 4013 ட்ரேட் என்ட்ரி ஆகலாமான்னா அப்படி என்ட்ரி ஆக முடியாது. அதுக்கு கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் இருக்குது. இங்கே கீழே இப்போ இந்த ஒரு ஸ்னாப் போட்டிருக்கேன், இது வந்து பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இந்த கால்ஸ் எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் ஒரு ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். அது பெய்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியில் இப்போ இந்த ஸ்னாப் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியிலேருந்து தான் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக எடுத்திருக்கேன். இது ஃபுல் டீட்டெயில் கொடுக்கல, எங்களை கொஞ்சம் ரேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நார்மலாக வந்து என்ட்ரி ஆகுறது. இது பை 8 4 0னால் இது கூட கொஞ்சம் பஃபர் வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸுக்கும் கொஞ்சம் பஃபர் வேல்யூ ஆட் பண்ணணும். செல் கிராஸ் ஆகும்போதும் செல் அட் இந்த ப்ரைஸ் இருக்குது, அதாவது 1 பாயிண்ட் கிராஸ் ஆனோடனே நம்ம என்ட்ரி ஆகிடும். இதுதான் வந்து பேசிக்ஸ். ஆனால் டீட்டெயில்டு பார்க்கும்போது அது கூட கொஞ்சம் பஃபர் வேல்யூ ஆட் பண்ணணும். அந்த பஃபர் வேல்யூ எவ்வளோ
என்றதை, அது எப்படி எந்த டைமில் யூஸ் பண்ணணும், என்னைக்கு எந்த மாதிரி பஃபர் வேல்யூ யூஸ் பண்ணணும் என்றதை வந்து டீட்டெயிலாக வந்து நான் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நான் கால்ஸ் கொடுக்கும்போது அந்த பஃபர் வேல்யூ சேர்த்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். பை அபோவ் 4012 டார்கெட் கொடுத்துட்டு எவ்வளோ பஃபர் வேல்யூன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சேர்த்து பஃபர் பஃபர் பாயிண்ட்ஸ் பஃபர் பாயிண்ட்ஸ் என்னன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதோட ப்ளஸ் அதை ஆடிஷனோ இல்லை மைனஸோ பண்ணிவிட்டு என்ட்ரி ஆகிக்கலாம். இப்போ இல்லை எனக்கு ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லிக் கொடுங்க, நான் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நான் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியும் ஃபார்ம் பண்ணுறோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் இதில் சொல்ல மறந்துட்டேன், நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி கால்ஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து இந்த பெய்டு குரூப்பில் ஒன்லி க்ரூடு மட்டும் கொடுக்கல, ஆல் எம்சிஎக்ஸ் கால்ஸும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு க்ரூட் அண்டு காப்பர் ரெண்டுத்தையும் கொடுத்துட்ருக்கோம். காப்பர் ட்ரையல் பேசிஸ்க்காக கொடுத்துருக்கோம். சேம் வந்து பெய்டு குரூப்லேயும் கொடுக்குறோம், அந்த ஃப்ரீ சேனல்லையும் நம்ம காப்பர் கொடுத்துட்ருக்கோம். அது ஜூன் மந்த் வரைக்கும் கொடுப்போம். ஜூன் ஜூலையிலேருந்து காப்பர் ஒன்லி பெய்டு குரூப்பில் தான் அவைலபிளாக இருக்கும். இன்னும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா மெட்டல்ஸும் ஃபுல் எம்சிஎக்ஸ் கால்ஸும் வந்து நம்ம இந்த பெய்டு குரூப்பில் கொடுத்துட்ருப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த பெய்டு குரூப்புக்கு நம்ம சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் பார்த்தோம்னா 2000 பர் மந்த், 2000 பர் மந்த் ஆல் எம்சிஎக்ஸ் கால்ஸுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இது எல்லா எம்சிஎக்ஸ் கால்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இந்த ப்ரைஸ் வந்து 2000 இருக்குமான்னு கேரண்டி கொடுக்க முடியாது, இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜி வேணுன்றவங்களுக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம க்ரூட் ஆயிலோட ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து நம்ம ஒன்றா ரிலீஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஃப்யூச்சர்ஸ் என்ன பார்த்தோன்னா, டெய்லி ட்ரேட் பண்ணலாம், நோ நீட் டு ஒரி அபவுட் நியூஸ். நியூஸ் எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம ஃபுல்லி டெக்னிக்கலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து லோ டு ஹை ரிஸ்க் ட்ரேடர் வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சூட் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க்ன்றது ரொம்பவே கம்மி. ப்ளஸ் இதில் வந்து லெவல்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற லெவல்ஸ் வந்து மார்னிங் 10 AM-லேருந்து நைட் 10 PM வரைக்கும் ஆக்டிவ் லெவல்ஸ். அந்த டைமுக்குள்ளே எப்பப்பெல்லாம் கிராஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன கண்டென்ட் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் லெவல்ஸ் ஃபைண்டிங், அதாவது நான் பை அபோவ் செல் பிலோன்னு சொல்கிற அந்த லெவல்ஸ் ஃபைண்டிங், ப்ளஸ் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, டார்கெட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. டார்கெட் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு கால்குலேஷன்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கால்குலேஷன் ஃபார்முலாஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பை சைடாக இருந்தாலும் சரி, செல் சைடாக இருந்தாலும், ப்ளஸ் ஸ்டாப்லாஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கப்புறம் ட்ரெண்டு ஃபைண்டிங். ட்ரெண்டு வந்து ட்ரேட் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து அப்பில் போகுமா டவுனில் போகுமான்றது ஒரு 70-80% வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சிங், ட்ரேட் ஓப்பனாக இருக்கும்போதோ இல்லை ட்ரேட் என்ட்ரி ஆகும்போதோ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது தான். இதெல்லாமே வந்து ட்ரெண்ட் ஃபைண்டிங் இருக்கும். மெயினாக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கும்போது அந்த ட்ரெண்டுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படி எக்ஸிட் பண்ண போகிறோம், எப்படி என்ட்ரி ஆக போகிறோம், அதுதான் நம்ம மெயின் பார்ட்டாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் லைவ் மார்க்கெட் டெமோ, இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண லைவ் வீடியோவும் நம்ம சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் மே மந்த் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ சொன்னது தான் அதிலே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம இதில் சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து வீடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து யூடியூப் மூலமாக ப்ரைவேட் வீடியோவாக ஷேர் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 20,000 இந்த ஸ்ட்ராட்டஜி. இதோட ரொம்ப வர்த்து. நீங்கள் ஒரு மாதத்துலேயே வந்து இதோட 5 times மேலே மினிமம் 5 times மேலே நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். இது ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 50 lucky traders 6,000 rupees என்ற விலையில் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இது வரைக்கும் வந்து 10 lucky traders வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இன்னும் 40 தான் இருக்குது. சீக்கிரமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்.
அப்போதான் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னால் இந்த 6000 ருபீஸில் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க முடியுமான்றது என்னால் கேரண்டி பண்ண முடியாது. ஒன்லி 50 ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சேவ் ப்ரைஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா இந்த வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதோட டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கோம், அதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. டெலிகிராம் சேனல் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் அட்ரஸ் என்னென்னா WE_Traders. ஏன்னா நிறைய இதே மாதிரி VTraders இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. இதுதான் வந்து VTraders-ஓட ஒரிஜினல் சேனல், WT-ஓட ஒரிஜினல் சேனல் WE_Traders. ஜாயின் ஆகாதவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கில் வந்து ஜூன் மந்த் எண்டு வரைக்கும் காப்பர் கால்ஸ் ஃப்ரீயாக தந்துட்டுருப்போம். நடுவில் மெட்டல்ஸ் எல்லாம் இப்போ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பேக் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அந்த மெட்டல்ஸில் பேக் டெஸ்டிங்லாம் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆன பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரீ சேனல்ஸில் தான் 1 மந்த் ட்ரையல் பேசிஸில் கொடுக்க போகிறோம். சேம் இப்போ க்ரூட் ஆயில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் வந்து இப்போ காப்பர் கொடுத்து விட்ருக்கோம். காப்பர் வந்து ஜூன் எண்டு வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பெய்டு குரூப் கன்வெர்ட் ஆகும். இதே மாதிரி நடுவில் வந்து ஜிங்கல், லெட்டு, நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது பக்காவாக வந்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்லா ஒரு 100% ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக ஃபார்ம் ஆன பிறகு அதோடய லெவல்ஸு நம்ம இந்த சேனலில் ஷேர் பண்ணுவோம். அது மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறத பார்த்து பயந்துடாதீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. 13 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குன்னு பயந்துடாதீங்க. நம்ம டோட்டலாக ட்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 45 ட்ரேட் பண்ணியிருக்கோம். 45ல் 13 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 80% மேலே வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். கன்சிஸ்டன்சி 80% வந்து அக்யூரேசி இருக்குது. ப்ளஸ் ஸ்டாப் லாஸோட எல்லா வேலையுமே பாருங்கள், எல்லாமே 20, 27, 23, மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வந்து 30 தான், 30, 36 ஒரு நாள். அவ்வளோ மற்ற ஸ்டாப் லாஸ்லாம் போகும் 19, 20 பாயிண்ட்ஸு, 25, 22 இந்த மாதிரி ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆகுது. அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சேன்ட்டு ஒரி பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலும் மணி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா கிளியராக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரூடில் ட்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஒரு மெகா லாட் ட்ரேட் பண்ணணும்னா மினிமம் வந்து 15K-லிருந்து 20K வரைக்கும் மணி, அதாவது கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு லாட்லேயே ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கேபிட்டலெல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆனதுக்கப்புறம் 100 லாட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரே நாளில் 3 ஸ்டாப் லாஸ், இந்த மாதிரி 3 ஸ்டாப்லாம் ஹிட் ஆகும்போது சப்போஸ் ஒரு 30-30 பாயிண்ட் ஹிட் ஆனாலே வந்து 90 பாயிண்ட்டுன்னும் போது ஒரு மெகா லாட்டில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 9000 ருபீஸ் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபா போயிடும்னு வச்சுங்களேன். மீதி 10,000 ரூபா 20,000 வச்சுருந்தோம்னா நம்ம 10,000 ரூபா இருக்கும். அடுத்த நாள் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அடுத்த நாள் ட்ரேட் பண்ணும்போது நம்ம இந்த லாஸஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலே வந்து 5000 தான், 10,000 தான் வச்சுங்களேன். ஒரு நாள் இந்த மாதிரி 3 ஸ்டாப்லாம் ஹிட் ஆகும்போது ஃபுல் கேபிட்டல் போயிடும். அடுத்த நாள் வந்து மார்க்கெட் நல்லா கண்டினியூஸாக நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் ட்ரேட் பண்ணி அந்த லாஸை ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து அந்த கேபிட்டல் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி கேபிட்டல் இல்லைன்னா நீங்கள் மெகால இறங்காதீங்க, மினியில் ட்ரை பண்ணி பாருங்கள். மினியில் நீங்கள் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 3000 வச்சுட்டு ஒரு லாட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மினிலேயே நீங்கள் ஒரு கேபிட்டல் டபுள் ஆக்கின பிறகு கேபிட்டல் அப்புறம் 20,000 கிட்ட அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மெகா லாட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த பெய்டு ஸ்ட்ராட்டஜி இல்லை இந்த குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை யூடியூப் வீடியோலையும் கமெண்ட்ஸ் பண்ணலாம். நன்றி.